இதற்கு மேல் தமிழகம் தாங்காது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக தாய் தமிழகத்தை எந்த அளவுக்கு சின்னாபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சின்னாபின்னப்படுத்தி இருக்கின்றார். கர்மவீரர் காமராஜர் ஐயா 1964 ஆட்சி கட்டிலிருந்து இறங்கினார். அவர் செஞ்ச நல்ல காரியம் ஒரு 20 வருட காலம் தமிழகத்தை காத்து கொண்டிருந்தது. அவர் ஆரம்பித்த பள்ளிகளாக இருக்கட்டும், அவர் கட்டிய அணைகளாக இருக்கட்டும், 20-25 ஆண்டுகள் காமராஜர் ஐயா அவருடைய பெயரை சொல்லி எல்லாம் ஓட்டிட்டோம். அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி, மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆட்சி, அதையும் மக்கள் பார்த்திருக்கிறார். நேர்மையான நீதி தவறான ஒரு ஆட்சி, இருவரும் இலக்கணமாக ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் கூட மக்கள் சேவர்களாக பணியாற்றி இருக்கின்றார். இன்னைக்கு 2024 பின் திருப்பி நம்முடைய தலையை பார்க்கின்றோம், எல்லாரையும் பார்க்கிறோம், அரசியல் கட்சிகளுடைய எல்லா தலைகளையும் பார்க்கிறோம், தலைவர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக யார் இருந்தார், எப்படிப்பட்ட தமிழகத்தை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பெருமையெல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஒரு மாநிலமாக தமிழகத்தை முந்தி அடித்து முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார். இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக மகாராஷ்டிரா தமிழகம் என்று 40 ஆண்டு காலமாக இருந்தத இன்னைக்கு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தமிழகம் என்று மாறியிருக்கிறது. 2028 முடியும் பொழுது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, தமிழகம் என்று மாறியிருக்கும். 2032 முடிந்திருக்கும் பொழுது 4வது இடத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் 6வது இடத்திற்கு போயிருக்கும். இது அடுத்த 8 ஆண்டு காலத்தில் நாம் தமிழகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். 2வதிலிருந்து 3வதுக்கு சென்றிருக்கின்றோம். 2லிருந்து 3க்கு போறதாங்க ஏன் கஷ்டம், 3லிருந்து 10க்கு போறது எளிது, வேகமா கீழே வந்துடும். 4வதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கர்நாடகா வந்துட்டாங்க, ஹரியானா போற சிறிய மாநிலங்கள், ரொம்ப சின்னஞ்சிறுதான், சோப்பட்ட சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்குது மேப்ல பாத்தீங்கன்னா. அவர்களுடைய பொருளாதாரத்தை யாருக்காவது நேரம் இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா அசிரத்தனமான வளர்ச்சியில் ஹரியானா இருக்கு, அசிரத்தனமான வளர்ச்சி. ஒரு ஒரு மாநிலமும் கூட போட்டி போட்டுக்கொண்டு மத்திய பிரதேஷ் இன்னும் 10 ஆண்டுகள் தான் தமிழகத்தினுடைய இடத்தை பிடித்து அதுவும் ஒரு மிகப்பெரிய மாநிலமாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கு. என்ன காரணங்க ஐயா, இன்னிருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அடுத்த 25 ஆண்டுகள் என்ன வேண்டும் என்பதற்காக வேலை செய்யறாங்க. எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர வேண்டும், எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தால் தொழில் வளர்ச்சி கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், சாதாரண மக்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு அரசு எப்படி கூட துணை இருப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்சியாளர்கள் யோசித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா தமிழகம் மட்டும்தான், தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். எந்த முடிவெடுத்தாலும் டெண்டர், கமிஷன், கான்ட்ராக்ட் வருமா, எந்த முடிவெடுத்தாலும் அவருடைய கஜானா நம்புமா, எந்த முடிவெடுத்தாலும் கூட மகனும் மருமகனும் நன்றாக இருப்பாங்களா.